குரலுக்கும் காதலர்கள் உருவாக முடியும்னு 1960களில் எல்லாருக்கும் உணர்த்தினவர். 70களின் மத்தியில் ஹிந்தி படத்தில் பாட போனப்போ வட இந்தியாவே இவர் குரலுக்கு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுது. ஹிந்தி படத்தில் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு படத்தில் கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையும் இவர் பாடினார். அந்த பாடலுடைய கம்போசருக்கு வந்து பார்வை கிடையாது. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், அவர்கிட்ட ஒரு சமயத்தில், உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னா நீங்கள் எதை பார்க்க விரும்புவீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பாடல் கம்போசர் சொன்னாராம், எனக்கு கண் பார்வை மட்டும் கிடைச்சதுன்னா நான் டாக்டர் கேஜே யேசுதாஸை பார்க்க ஆசைப்படுவேன்னாராம். அந்த சிச்சோர் படத்தில் அற்புதமாக இந்தியாவையே கட்டி போட்ட சொக்க வைத்த அந்த சொக்க தங்கம் எம்ஜிஆர் படத்தில், மெல்லிசை மன்னர் படத்தில் ஒரு பாடல், அற்புதமான பாடலை பாடியிருப்பாங்க. எந்த காம்படிஷனில் நீங்கள் போனாலும் ஒரு பாடகர் பாடகி அவங்களோட திறமையை நிரூபிக்கணும்னா அற்புதமான மெலடியை சாங்கை பாடணுன்னாங்கன்னா நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் பாடி கேட்பீங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவன் ஒருத்தன் தான். என்னுடைய பிரார்த்தனை என்னென்றால், நாம் எல்லோருமே சகோதரர்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்களோட சகோதரர்கள். என்னையும் அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு சிநேகத்தோட வளர்த்திருக்கீங்க, நீங்களும் அப்படியே. இந்த பாடல் முத முதலாக பாடும்போது இப்படி தான் நின்று பாடினேனா, எப்படின்னா சுசீலா அம்மாவோட அந்த, ஏன்னா சொல்லவே முடியாது முடியாது, நான் கிட்டே வந்துட்டு டிவேட். இப்போ எல்லாம் டிவேட்டுன்னா தெரியவே தெரியாது யார் கூட பாடுறது, யார் கூட வர பாட போகிறதுட்டு. அப்போ இப்படி இல்லை, சேர்ந்து பாடணும், சேர்ந்து வாசிக்கணும், சேர்ந்து சுகமாக சந்தோஷமாக வெளியில் போகணும். பணத்தை கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்போது. அதனால் அந்த யூனியன் ஒன்று வச்சு அந்த ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் ஆஸ் வெல் ஆஸ் த சிங்கர்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் அண்ட் இது கொடுத்ததுக்கு காரணமே நம்ம யூனியன் தான். அதனால் இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இட் வில் பி த கிரேட் பிளஸ்ஸிங்ஸ். அப்போ கஷ்டப்பட்டது நாங்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம்னா நானும் கூட இருந்ததுன்னு அர்த்தம். எல்லோரையும் நாங்கள் ஒன்றாக ஞாபகத்தில் கொண்டு வந்து வணங்குகிறோம். Thank you so much. Thank you. I'm so sorry, but I am so happy. என்ற இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என் குடும்பத்தில் நானும் ஒரு சேர்ந்து வரலன்னா என்ன கஷ்டமாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு இல்லை இருக்கும், நிறைய என்னோடய சகோதரர்கள் இருக்கிறதுனால மறந்து போயிடுவீங்க. வணக்கம், வணக்கம் எல்லோருக்கும், நல்லது. Thank you so much. Thank you.